என் இனிய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌரவிடுவேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். போட போகிற வீடியோவுக்கு முதல் நான் உங்களுக்கு ஒரு குயிக் மெசேஜ் கொடுக்குறேன். என்னென்று சொன்னால், நான் வந்து புதுசாக அவன் வேண்டினான். அந்த அவன் வேண்டினது யதார்த்தமாக என் வீட்டில் அவன் பழுதாக போயிட்டு இருந்து தான் நான் அவன் வேண்டினான். அதுக்கு பிறகு என்ன நடந்த விவரத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் முதல்ல ஒரு சின்ன வீடியோ அவன் வேண்டுறேன் சொல்லி, புது அவன் மாற்ற போகிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து கொண்டு இருந்தேன். ஆனால் அது வந்து வேறு விதமாக போய், அதைத்தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக முன்னுக்கு ஒரு ஷோர்ட் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். நீங்கள் பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு விளங்கும் நான் எவ்வளவு எல்லாம் என்ன நடந்தது, எப்படி இந்த அவனின்ற பிரச்சனைன்றதில்ல நான் சொல்ல விரும்பலை. சொன்னால் உங்களுக்கு பார்க்க விருப்பம் இருக்காம இருக்கும், என்ன நடந்ததுன்றா பாருங்கள். இப்படியும் நடக்குமெண்டு நான் எதிர்பார்க்கல, ஆனால் இப்படியெல்லாம் நடந்தது. இதுதான் என்னோட பழைய குக்கர். நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய கேக் வந்து நான் பேக் பண்ணி இருப்பேன், நிறைய அவன் சாப்பாடு எல்லாம் செய்து காட்டியிருப்பேன். இது வந்து கிட்டத்தட்ட 13 வருஷமா இந்த குக்கரை நாங்கள் வச்சிருக்கிறோம். இது வந்து 2011 இந்த கிச்சன் வந்து எக்ஸ்சேஞ்சும் செய்து நாங்கள் அப்போ நான் போட்டது இந்த குக்கர். வந்து இந்த குக்கர் திடீரென்று கரண்ட்டு, இப்போ இதை தொடும்போது கரண்ட் அடிக்குது, கரண்ட் ஷாக் இருக்குது. இப்போ அதனால் நாங்கள் பாவிக்கையில் கிட்டத்தட்ட 2-3 கிழமை ஆயிட்டது. அதுக்கு பிறகு நாங்கள் இப்போ போய் அரிசியில் குக்கரோட பண்ணி இப்போ புது குக்கர் வந்திருக்குது. இந்த குக்கர் என்ன எப்படின்றதை நான் உங்களுக்கு விவரமா எடுத்துட்டு காட்டுறேன். என் இனிய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு அவரே இருப்பேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமா இருக்கிறேன். இன்றைக்கு நான் வந்து என்ன உங்களுக்கு காட்ட போறேன்னு சொன்னா, என்னுடைய அவன் நீங்க பார்த்திருப்பீங்க, நான் நிறைய வீடியோக்கள் வந்து இந்த அவனை வச்சு நிறைய வீடியோக்கள் நான் செய்து போட்டிருப்பேன். என்னன்னு சொன்னா, திடீரென்று எங்களுடைய அவன் வந்து பழுதா போயிட்டு, பழுதா போயிட்டு மீன்ஸ் பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் இந்த கைப்பிடியில் தொட்டால் கரண்ட் அடிக்குது. இப்போ அடிக்காது, ஏன்னு சொன்னால் பிளக் பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது, இதில் இருக்குது பிளக் பாயிண்ட். இது போட்டால்தான் இங்கே கரண்ட் அடிக்கும். இது ஓன் பண்ணினா அங்கே கைப்பிடியில் இந்த இப்போ வேலை செய்யுது. சரி, இது உங்களுக்கு வேலை செய்கிறது, ஆனால் இதில் தொட்டால் கரண்ட் அடிக்குது. அது எப்படியோ தெரியல, டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரிய போகுது கரண்ட் அடிக்குதான். இப்போ அடிக்கல, ஆனால் இது ஒரு நாள் போடும்போது அடிக்குது. அதனால் நாங்கள் அதுக்கு பிறகு பாவிக்கல விட்டுட்டோம், இனி பாவிக்க வேணாம்னு சொல்லி. அவன் வந்து கிட்டத்தட்ட 13 வருஷம்ன்றா 2011 நான் இந்த அவன் வேண்டினான். இது எங்களுக்கு வந்து 2 அவன் இருக்குது, மேலி ஒன்று கீழே ஒன்று. கடைசியாக நான் க்ளீன் பண்ணல, அப்படியே விட்டுட்டேன். இனி இது நான் யூஸ் பண்ண போகிறது இல்லை தானியன்ட்டு அப்படியே விட்டாச்சு. ஆனால் ஒரு கவலை, நல்ல அவன் 2011 வேண்டினது. என்று அவனுக்கு வாய் இருந்தால் கதைக்கும், ஐயோ கௌரி என்ன விட்டுடு, கௌரி என்ன விட்டுடு, அவ்வளோ வேலை செய்து தந்திருக்கு, அவ்வளவு கேக் பேக் பண்ணியிருக்கிறேன். மோஸ்ட்லி இரவு சாப்பாடு எல்லாமே நான் அவனில் வச்சு தான் நாங்கள் பேக் பண்ணுவோம், சாப்பிடுவோம். இப்போ நினைச்சாலே கவலையாக இருக்குது. ஆனால் இந்த அவனை பார்க்க வெளியில் எதுவுமே ஒன்றுமே தெரியலை, என்னோ தெரியலை. நாங்களும் ரிப்பேர் பண்ண விரும்பலை. இப்படியான வேலைகளை ரிப்பேர் பண்ணி அது டேஞ்சராக போகிறத விட நாங்கள் புதுசு மாற்றுவோம் பண்ணிட்டு இந்த அவனை எடுத்துட்டு நாங்கள் புதுசாக அவனுண்டோ ஒரு பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கு இது வந்திருக்குது, இது வந்து நாங்கள் புதுசாக வேண்டியிருக்கிற அவன் வந்து. ஆனால் இப்போ வேண்டியிருக்கிறது பீகோ, இதுதான் நாங்கள் இப்போ வேண்டியிருக்கிற பேண்ட். ஆனால் நாங்கள் முதல் வச்சுருந்தது கொட் பாயிண்ட், எனக்கு என்னமோ கொட் பாயிண்ட் தான் நல்ல மாதிரி. இருந்தாலும் இந்த டபுள் அவன் எனக்கு 10 இருக்கு, டபுள் அவன், அதனால் அதே மாதிரியானது தான் எங்களுக்கு செட் ஆகும். திரும்பையும் போய் ஆனால் பீகோ பிராண்டில் வந்து நான் 2 உள்ள அவன் வேண்டி இருக்கிறேன். இந்த பார்ட்ஸ் மாற்ற போகிறதில்ல, இது செப்பரேட்டாக வரும், மேலே வரும், இது வந்து கீழே வரும்.
இப்போ இது எடுத்துட்டு நீ இந்த பழைய ஆவணை எடுத்துட்டு புதிய ஆவணை மாற்ற போகிறேன். என்னோட கிச்சனுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்னுடைய ஆவன். இது இல்லையான்னு சொன்னால் எனக்கு ஒரு கை வந்து ஏலாத மாதிரி இருக்குது. இப்போதைக்கு தற்போதைக்கு அப்படி இருக்குது. இருந்தாலும் பழைய ஆவன் வேலை செய்யுது. அப்போ அதை நிப்பாட்டி விடுவோம். இப்போ இதில் பிடிச்சா கரண்ட் அடிக்காது. இருந்தாலும் ஒரு பயம் எதுக்கு, சரி பரவாயில்ல. நாங்கள் புதிய ஆவணை மாற்ற போகிறோம். ஒரு பக்கம் கவலை, ஒரு பக்கம் சந்தோஷம். புது ஆவணம் வந்துட்டுதேன்ட்டு. இருந்தாலும் பாவிச்சதை கைவிட எனக்கு விருப்பம் இல்லை. அது நல்ல ஒரு ஆவணம், நல்லா வேலை செய்து கொண்டிருந்தது. இருந்தாலும் பழைய ஆவணம் நினைச்சா எனக்கு கவலையாக இருக்குது. அவ்வளவு ஹெல்ப் பண்ணினது. அது இவ்வளோ கேக் பேக் பண்ணி பார்த்தாந்திருக்கும் எனக்கு. 13 வருஷமாக இவ்வளோ சாப்பாடு செய்திருப்பேன். ஆ, ஹார்ட் டச்சிங்காக இருக்குது எனக்கு. இருந்தாலும் கவலையாக இருக்குது. ஒன்றும் செய்ய முடியலை. புது ஆவணம் மாற்றி தான் ஆகணும். இது வந்து புதிய ஆவன். வெளியில் வந்து நல்ல வெயில் அடிக்குது. சூப்பரான வெதர் இன்றைக்கு. இந்த வெதரைத்தான் நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். நல்லா இருக்குது. வெரி நைஸ். உதய், அவன் எப்படி இருக்கடி? செக் பண்ணி பார், என்ன இருக்கண்டு. இழுத்து கொண்டு வருவோம் வா. நான் நீ சேர்ந்து இழுத்து கொண்டு வந்துட்டு இப்படி அம்மாட்டா எடியை எப்படி எரியே இதை இழுக்கிறது. என்ன மாமி, டிவியை முதல்ல ஆஃப் பண்ணுங்க. கார்த்த ரிமோட்டால கருப்பு 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 கருப்பு. அதுக்கு பிறகு குட்டி ரிமோட். Very exciting, my new oven. Look at the new oven. Nana, it's the same thing, isn't it? And the over bent and good are the same thing. And the palay oven is the same thing. Same thing is the same. The bent and good are the same thing. No, no. Point. சேம் அவன். அது பழசு, இது புதுசு. இதுக்கு கீழே எழுதியிருக்கு, அதுக்கு மிடில் எழுதியிருக்கு. அதுதான் வித்தியாசம். ஆனால் கொஞ்சம் கால் உயர்த்தணும் என்ன கொஞ்சம். அதுதான் டிஃப்ரெண்ட் இல்லாமல். சோதி என்னதாகிறது, எடுத்து பூட்டுறதுக்கு என்ன எடுத்தாரதோ. எவ்வளோ காலமாக சோதி என்ன இந்த வேலை செய்கிறீங்க? எலக்ட்ரிக் வேலையா இல்லை? நீங்கள் கேஸ் ஃபுல்லா என்ன? கேஸ் தானே செய்யறதா? எலக்ட்ரிஷியன் சேரணும். ரெண்டு சேர்த்து. ஓகே. ஆனால் கேஸில் கூட மேலே வந்தபடியாக நான் எலக்ட்ரிக் கையை விட்டுட்டேன். ஆ, ஓகே. இப்போ என்ன 13 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் திருப்பி குக்கர் விட்டுறீங்களா? சோதினா, கார்லாம் திருத்துவீங்களா? கார் திருத்துவீங்களோன்னு கேட்டேன். இந்த இவர் சொல்கிறார் அதான். நாங்கள் பெரிய கப்பல் இன்ஜினெல்லாம் செய்யலாம். அப்பா, கப்பல் இன்ஜினெல்லாம் செய்வீங்களா? கப்பலி ஓட்டி பாப்பேன். வெளியில வைக்கிறதாப்பா? வெளியில எடுத்துட்டு போவாங்களா?
பழைய பேரிச்சம்பளத்து கொடுக்கலாம். ரெண்டு அஞ்சு கிலோ பேரிச்சம்பளம் தருவாங்களோ, அதை கொடுத்த குட்டிய சாக்கில் தருவாங்களோப்பா. பாய் பாய். கவலையா இருக்குதுப்பா. பெண்ணும் பெரிய கப்பல்லாம் போனோம். ஓகே, கம்பெனியில் வேலைக்கு அப்போ எவ்வளோ காலம் வேலை செய்வீங்க? 4 வருஷம் கப்பல்லையோ? கம்பெனியில். கம்பெனியில், ஓகே. கம்பெனி கப்பல்ல. இப்போ நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டீங்கள்? இப்போ ரிட்டையர் ஆகிட்டீங்கள்? அப்போ அங்கே சிரமம் இல்லை இல்லை, நாங்கள் கேட்குறோம் மொத்தமாக. ஆ, முதல் ஸ்ரீலங்காவிலேயே வேலை செய்வீங்களா? ஆ, சரி சரி. அப்புறம் இங்கே வந்து படிச்சிங்க? இங்கே வந்து படித்து படிக்க முடிக்கலையே. ஏன் முடியலை? விட்டுட்டிங்களா? காசு காசு. எந்த எத்தனை எந்த வருஷம் வந்தீங்க? 73. ஐயோ ஐயோ, அப்போ தான் நான் புறந்தே இருக்கிறேன். 73 வந்திருக்கிறீங்க. 73 என்ன மாதம் வந்தீங்க? செப்டம்பர். ஆ, நான் பிறந்து எனக்கு என்ன 6-7 மாதமா. வந்ததுலேருந்து வேலை செய்கிறீங்க? வந்தேன்னா 4 வருஷம் படித்தேன். ஓகே, குட். படிச்சுட்டு தான் கடைசி நேரத்தில் காசு இல்லாமல் போயிட்டேன். ஆ, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆக்கள் இல்லை? அப்போ ஒரு தடையும் தெரியாத ஆக்கள் இங்க? ஆ, தமிழாக்கள் பற்றி தான் இல்லையோ? தமிழாக்கள் இல்லையோ பெருசா? ஆனந்தி எல்லாம் அப்ப தெரியும். ஆனந்தி எல்லாம் அப்ப படிச்சு வந்தான். ஓகே, அவன்கிட்ட காசு இல்லை. ஓ, சரி. நான் எல்லாரும் அப்படித்தானையா? நீங்க வேலை செய்து செய்து பெரிய ஆளா வந்துட்டீங்களா? ஒரு மாதம் தான். 180 ரூபாய் சம்பளமா? ஒரு மாசத்துக்கோ? முழங்கால பிச்சு வச்சுக்கிறீங்க கட்டவுடைய சொத்தி. சோதி நெஞ்ச பாருங்க, என்ன செய்திருக்காரு? காலை பாருங்க, குக்கரை தூக்கி பிச்சு வச்சிரு. காலை தூக்கி இல்ல, வேலை பார்த்து என்ன இருக்குள்ள? கேக் ரே மாட்டதா? அதை பூட்டணுமா? அது தேவையா? சரி, என்ன400 பேப்பர் உடிக்க போறாரு. இதுக்கு ரெண்டு ஹோல் இருக்கு. என்ன சாமான் போடணும்? மூண்டு இருக்குது. இது இதை போடணும். என்ன ஏ அந்த புஷ் பண்ற பட்டின் அது என்ன? இது உள்ள தெரியுதப்பா தூரத்துல. சொத்தியா தெரியுது அது? அப்பா எஸ் போனட்ட அவன. என்ன செய்யணுமா? துடைக்கணுமா? அதுக்கு துடைச்சிட்டு இருக்கோம். இங்கே தெரியுதுண்டு மூன்று பட்டினம் மிஸ்ஸிங். என்னடா இது? எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுங்க. கத்திரிக்கோளால் கட் பண்ணிட்டு என்னாச்சு? சும்மா வட்டினதாவது என்ன? அதுக்கெல்லாம் பேக்கிங் பண்ணி வச்சுக்கலாம். இது வேண்டாம், இது வேண்டாம். நான் இப்ப மேக்ரோனி சீஸ் பொருங்களேன். ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன். அவனை போடுவோம் மேல. ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டு ஓன் பண்ணுறேங்க. வேலை செய்யாது. இது அமர்த்தினா தான் வேலை செய்யும். போட்டுட்டு இதில் ஒரு பட்டின் இருக்கும். இது ப்ரஷ் ப்ரெஸ் பண்ணினா தான் வேலை செய்யணும். அது இல்லாட்டி வேலை செய்யாது. ஆனா ஓகே, அங்கே இங்கே ஓட்டையை தெரியல. அப்புறம் டெஸ்டரை வச்சுங்க. அது எல்லாம் சைட்டுக்கு போயிட்டு தான். அப்பா அப்பா
எனக்கு வடிவா தெரிஞ்சது. இத போட்டுட்டு அமர்த்தினாதான் அவன் வேலை செய்கிறாரு, இல்லைன்னா அது வேலை செய்யாது. இப்ப வேலை செய்யாது மட்டும் இல்ல, எப்படி வேலை செய்யும்? அப்ப என்ன இப்ப ஒண்ணு செய்யல, நான் பக்கத்து வீட்டுல வீடு பாக்குறேன். இல்லம்மா என்ன செய்யுங்க? சரி வாங்க, வந்த பிள்ளை இதை பாருங்க, வாங்க முடியுங்க. அம்மா வாங்க, வரீங்களா பார்க்க? வரீங்களா? வாங்க போய் பார்த்துட்டு வாங்க, என்ன இருக்கு வாங்க. சரிம்பா, இந்த குக்கர் ரெண்டாலும் ஒழுங்கா வேலை செய்யணும்னே வேணே. வேலை செய்யாது என்ன ஏதா செய்யணும், இதை செய்யமான்றீங்க அப்பா? அண்ணே உங்களை நம்பித்தான் இருக்கிறார். நாலாம் தரம் என்ன படுத்திட்டு இருந்த குக்கர்கள் பார்த்து பாருங்க என்ன. இதோட எனக்கு குக்கரே வேண்டாம், இதுவும் போச்சண்டா, எனக்கு குக்கரே வேணாடா சாமி, நான் அடுப்புலேயே ஏதாவது செய்கிறேன். இப்போ நீ வேலை செய்ய மாட்டீங்க என்னது ஆகுனியா? அருவாரா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு நீ சொல்லி என்ன. சரி தள்ளுங்க விழுங்க. இந்த பேப்பரெல்லாம் உரிக்கணும் அண்ணே. பேப்பரை உரிக்காமட்டா சூடு கூட உரியிடும். இந்த என்ன நிறையது இல்லை வேண்டாம். முதல்ல வந்த அவனுக்கு இந்த இந்த பட்டின் தான் இல்லை என்ன. ஐயோ கடவுளே. அப்போ இந்த மேனுஃபேக்சரில் இதை பேக் பண்ணி என்னத்தை பார்த்து இது பண்ணினாங்க? இது உரண்டி இதை உடிக்கக்கூடாது என்ன? இது அதை விட அதை தேவையில்லை, அது உடிக்க தேவையில்லையா? இதில் இது உரிக்கணுமாண்ணே, இதில் ஒன்று இருக்குதா ஒரு பேப்பர் என்னென்ன? எனக்கு கண்ணு தெரியுது இல்லை, கண்ணாடி போடணும். ஐயோ உள்ளுக்கு நிறைய இருக்குது அண்ணே, என்னவெல்லாம் இந்த கட்லாக் எல்லாம் இருக்குது. சீரியல் நம்பரா? சீரியல் நம்பர் என்ன ஏதனா படமாக எடுக்கிறது அன்னைக்கு கேட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. சரி அப்படியே கீழ் பக்கம் திறங்க, இது மேல் பக்கம் ஆகணும். ஓகே அது உடிக்கணுமா? அது தேவையில்லை. ஓ ரே எல்லாம் இருக்குது எடுங்க. ஆ இது இதில் நான் அந்த பூனை அவனுக்கு உரிச்சது ஞாபகம் இருக்குது. என்னடா இப்படி இவ்வளோ வேறுமா கூட பண்ண முடி புதியலே இருக்குதா இருக்குதா பொருங்க ஸ்டக் ஆகிட்டு தானே ஃபோன் பண்ணினா வேலை. இதுக்கும் ஃபேன் இருக்குது, மேல் டொப்பானுக்கும் ஃபேன் இருக்காண்ணே. இல்லை இல்லையாண்ணா, சேம் எக்ஸாக்ட்லி அதே தானே. என் பழைய அவன் இப்படி தானே, பதினூறு வருஷமாக தானே பாவிச்சது. அது என்ன பேர் இப்படி அடிச்சு வச்சுக்காரு இல்லையா? எனக்கு என்னமோ பேப்பர் மாதிரி தான் உங்களுக்கு செக் பண்ணுவோம் அப்படியே. அப்புறம் அவன்ல அந்த முதல் என்னோட இருந்த பழைய அவன் இருக்கோ அந்த அவனுக்கு இந்த பட்டி நிலம் இப்போ பாருங்க செம்மையாக இருக்குது. முன்னுக்கு டம் ஜே தெரியுதா அண்டைக்கு என்ன நடந்தது? இந்த திருப்பி இப்போ என்ற நேற்று எப்போ வந்து எடுத்தது? இது வந்து உள்ளே நின்றது என்ன தொங்கி போய். இப்போ இதை அவன் கீழே அவனை போடுறேன்னே மாறு கொஞ்சத்தில் கண்ணிட்ட நெய்த்தி எப்படி? எஸ் இதுக்குத்தானே நாங்கள் ஆசைப்பட்டோம். எஸ் நானும் வேலை செய்து அந்த ஸ்மெல் வருது தானே, வந்த தெரியுது தானே. அவன் வேலை செய்தார் முதல் வாரம் சூடு ஒரு மாதிரி மனம் வரும் என்ன. சரி மற்றதே போடுப்போம்மா, ஒரே நேரம் மற்றதும் வேலை செய்யும். ஓகே எஸ் இந்தியம்மா இந்தியப்பா சோதினா எனக்கு வாய் முழுக்க பல்லா இருக்குதா? எனக்கு வாய் முழுக்க பல்லா இருக்குது. இது கிரில் என்ன இத என்ன சொல்ற அந்த பழைய அவனோட நான் 13 வருஷம் குப்பை கொட்டி இருக்கிறேன். அப்ப எனக்கு தெரியும் வாய் இருந்தா அது கதைக்கும். கௌரி என்ன விட்டுடு நான் போறேன். யாரோ வந்துட்டான் அது என்னட்டு ஒரு ஆள் வாரா. ஓகே நீங்க அங்க க்ளோஸ் பண்ணி போட்டு தள்ளுங்க வார. என்னோட புது அவன் ட்ரே அண்ட் ஸ்டாண்ட் இந்த அவனுக்குள்ள வைக்கிற ஸ்டாண்ட். ஒன்று ரெண்டு மூன்று நான்கு நாலு உள்ளே வைக்கிற கம்பி வந்துருக்கு. என்ன இருக்குன்னா இந்த அவன் வந்து ரெண்டு அவன் இருக்கும் என்னுடைய அவனில், மேலே ஒன்று இருக்கும் அதில் கிரில் அவன் வேலை செய்யும், கீழே ஒன்று தனியாக அவனாக இருக்கும்.
இருந்தது. இவ்வளவு பொருட்களும் இதுல இருக்குது. எக்ஸ்ட்ராவா ரெண்டு பேர் வந்துடும். பெரிய கம்பிய வைக்கலாம். இது இங்க வச்சால் ஒர்த் இல்லையே. வைக்கலாம். தென் இது என்ன சின்னதாக இருக்கு. வை எப்படி வைக்கவோ. ஓகே, ஆனா இந்த ரைய மேலே வச்சால் இது வந்து வர்த்தில்லை. இதை கலட்டினா தான் சரியாக இருக்கும். இது வச்சா ரெண்டு ரே ஒரு அடியாக வைக்க முடியாது. ஜூஸ்லஸ். ஓகே, தற்போதைக்கு இது தேவையில்லை. இது தேவையில்லை. இதில் மட்டுமே வைக்கலாம். ஓகே, அவங்க ஓன் பண்ணிட்டு முதல் முதலாக பார்த்தபோது என்ன நினைத்தா நான் என்ன நினைத்தேன். 1 2 3 ஸ்டார்ட். ஆஹா, ஜஸ் என்னோட நியூ அவன் வேலை செய்யுது புதுசு.